श्रीमान्वेङ्कटनाथार्यः कविताकिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्तु गुरुपरम्परायै नमः मदनधिकरणम् आवृत्तिधिकरणम् உபாயம்ன்றது ஆவர்த்தி பண்ணிட்டே இருந்தால் தான் அதுக்கு உபாயம் உபாசனம் வித்யை தியானம் அப்படின்னு பேருன்னு சொல்லிட்டு போன அதிகரணத்தில் சாதிச்சுட்டோம். இனி இந்த பிரம்மத்தை உபாசனம் பண்ணணும்ன்ற முடிஞ்சோ அப்போ இந்த நம்மையும் சேர்த்து தான் உபாசனம் பண்ணணும். அதாவது போக்ய சரீரி போக்திரு சரீரி பரமாத்மா, அதாவது அச்சேதன சரீரி பரமாத்மா, சேதன சரீரி பரமாத்மா, இந்த மாதிரி தான் உபாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. இதனுடைய ரூபம் எப்படி அப்படின்னாக்கா, அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம், எனக்கு அந்தராத்மாவாக எம்பெருமான் இருக்கிறான், நான் அவனுக்கு சரீரமாக இருக்கிறேன், என்னை சரீரமாக உடையவன் எம்பெருமான், அந்த ஆகாரம் உபாசனத்தினுடைய ஆகாரம் இது அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு தான் ஆகாரம் இது இங்க சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் இந்த அதிகரணத்தினுடைய சாரமே. ஆத்மத்துவ உபாசனாதிகரணம்னு இந்த அதிகரணத்துக்கு பேரு. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் எப்படி உபாசனம் பண்ணணும், இப்போ பெருமாள் என்னை காட்டிலும் வேறுபட்டவர்னு பண்ணணுமா, அல்லது நானும் பெருமாளும் ஒண்ணு அப்படின்னு பண்ணணுமா, ஐக்கியம் அத்வைதிகள் சொல்ற மாதிரி, அல்லது துவைதிகள் சொல்ற மாதிரி அவன் வேற நான் வேறேன்னு பண்ணணுமா, அல்லது சரீராத்ம பாவம் அதை கொண்டு பண்ணணுமா அப்படின்னு மூணு விதமா விகல்பி சென்று, இதுல இன்னும் இதெல்லாம் இருக்கு. பாஸ்கர வேதாந்திகள் சொல்றது இதெல்லாம் இருக்கு. அந்த பாஸ்கர வேதாந்திகள் சொல்றதெல்லாம் அத்வைத பயத்துல வந்துடும். அப்படின்னா இந்த மாதிரியாக நிறைய விதமான உபாசனங்கள், இப்படி உபாசனம் பண்றதுன்னு பக்க பார்க்கச்ச யார் யார் எப்படி எப்படி சொல்ற, அத அஞ்சு ஸ்லோகத்தினால இந்த அதிகரணத்துல சுவாமி சாதிக்க போற. இதுல பொதுவான பூர்பட்சம் பொதுவான சித்தாந்தம் அப்படின்னு என்ன அப்படின்னாக்கா, பிரம்ம வேற நான் வேற அப்படிதான் உபாசனம் பண்ணணும், இது பூர்வபக்ஷம். சித்தாந்தமோ அப்படி இல்லை, வேற வேறதான், வேற வேறையா இருந்தா கூட என்னுடைய அந்தர்யாமி ஆத்மா பகவான், அவனுக்கு நான் சரீரம், சரீராத்மபாவம் நமக்குள்ள இருக்கு, பெருமானுக்கும் நமக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உபாசனம் பண்றது ஒரு கொஞ்சம், அதுதான் இங்க சித்தாந்தம். அதனால இத முதல் ஸ்லோகத்துல சாதிச்சுடுறாரு சுவாமி. இப்ப பூர்வபக்ஷம் பாருங்க, அவன் யுக்திகள் நிறைய காமிக்கிறான். இப்போ நம்ம மூணு அத்தியாயம் சேவிச்சிட்டோம், மூணு அத்தியாயத்திலையும் அங்கங்க பெருமாள் வேற நாம வேற அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. பேதவியபதேசாச்ச அந்யஹா அப்படின்னு சொல்றோம், அதிகம் பேத நிர்தேசாத்து அப்படின்னு சொல்றோம், அது மாதிரி அதிகோபதேசாத்து பாதராயண சைவம் தத் தரிசனாத்து இப்படியும் சூத்திரம். எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கு, ஜீவனை காட்டிலும் பரமாத்மாவானவன் அதிகன், வேறுபட்டவன், விலட்சணமானவன் அப்படின்னு தான் இருக்கு. நாம வேற அவன் வேற, சுரூபம் வேற, சுபாவம் வேற, பிரவிற்த்தி வேற, காரியங்கள்லாம் கூட வேற வேறையா இருக்கணும். அவன் சாசித்தா நியந்தா, நாமளோ அவனுக்கு நியாமியமா சாஸ்யமா இருக்கும். இப்படி நாம சரீரி நாம சரீரம் இப்படிலாம் சொல்றதுனால வேற வேற தானே, இத போய் ஒன்னா எப்படி உபாசனம் பண்ண முடியும். அதுவும் மூணு அத்தியாயத்துல அப்படிதானே சொல்லியிருக்கோம், சூத்திரக்காரரே அந்த மாதிரி சொல்லியிருக்க, சூத்திரக்காரரே அது மாதிரி சாய்க்கிச்சு
அதுக்கு விரோதமாக நாம வந்து சரீராத்ம பாவம் அப்படி வச்சிருந்தான் சொல்லணும்னு சொல்றதெல்லாம் எப்படி சரியா இருக்கும்? அது சரியான பூர்வபக்ஷனுடைய ஆக்ஷேபம் இப்படி வருது. ஜீவனும் பரமாத்மாவும் இந்த மூணு அத்தியாயங்கள்ல வேற வேறையா தான் சொல்லப்பட்டிருக்கு. வேதம் அது இருக்கு. அப்படி இல்லை, பரமாத்மா இருக்கான், ஜீவனும் இருக்கான், திருஷ்டி விதியா வச்சுக்கலாம். திருஷ்டி விதின்னு சொல்லியிருக்கோம். ஒரு வேலைக்காரனை பார்த்து நீ ராஜா மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னா திருஷ்டி விதின்னு பேர். பிரதீக உபாசனம், பிரதீகம், பிரதீகம்னா அவயவம்னு அர்த்தம். ஒரு அவயவத்தை பார்த்து ஒரு அவயவியா சொல்றதுன்றது பிரதீகம், திருஷ்டி விதின்னு பேர். இப்போ ஜீவனை வந்து பரமாத்மாவா நினைச்சுன்னு உபாசனம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறோம். திருஷ்டி விதியா இருந்துட்டு போட்டமே, அதனால என்ன விரோதம்? அதுதான் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷேபிச்சாக்க, இதெல்லாம் என்னன்னா யுக்திகள், அவ்வளவுதான். நம்ம சித்தாந்திகள் அந்த மாதிரி நம்ம கேட்கல. திருஷ்டி விதியா இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு சமாதானம், அதுவும் தப்புதான். ஏன் அப்படின்னாக்க, இது எதுக்கோ தான் உபாசனம் பண்றோம், நமக்கு தேவை மோட்சம் வேணும்னு தான் பண்றோம். மோட்சம் வேணும்னு பண்ணச்ச ஒரு பிரதீகமா பண்ணாக்க அதுக்கு எப்படி பலன் வரும்? கிராமங்கள்லாம் சொல்லுவா, ஏ சிம்மம் அப்படின்னாக்க மிருகராஜன் பேரு, மிருகங்களுக்கெல்லாம் அதிபதி சிம்மம். கிராமங்கள்ல நாய் எல்லாம் இருக்கு பாருங்க, அதுக்கு கிராம சிம்மங்கள்னு பேர். அதுக்கு ஏன் அப்படின்னாக்கா, நம்ம கிராமங்கள்ல முக்கியமா பார்க்கிற பயப்படுற ஒரே ஒரு இது எதுனாக்கா, இந்த நாய்க்கு தான் பயப்படுவோம் எல்லாம். நாய் குறைக்கிறது, நாய் துரத்திதுன்னு நமக்கு பயம் வரும். அதே பசு மாடோ எருமை மாடோ எருது மாடோ அதெல்லாம் பத்தி பயப்பட மாட்டோம், அது பாட்டுக்கு போக வான்னு ஆசைப்பட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த கிராம சிம்மம்னு அதுக்கு பேரு, கிராம சிம்மம்னு சொன்னதுனால சிம்மம் ஆயிடுமா? அது நாய் வந்து கிராம சிம்மம் ஆயிடுமா? எதுக்கு சொல்ல, இந்த உதாரணம் நீச்சமான உதாரணம் தான். அந்த காலத்துல ஒரு சுவாமி என்ன பண்ண, இன்னொரு சுவாமியை பத்தி உபன்யாசம் பண்ற, இந்த சுவாமி இப்படி அழுறக்கார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு பாம்பு இருக்குதே அப்படின்னு ஆரம்பிச்சார். அந்த சுவாமியை பத்தி சொல்லச்சு, இன்னொரு சுவாமி கோபம் வந்துருச்சு, இப்பேற்பட்ட மகானை பத்தி சொல்லச்சு பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. சுவாமி என் பாம்பு ஒன்னான்னா அப்படின்னு கேள்வி வந்து, அது மாதிரி பேசக்கூடாதுதான். இப்ப இங்க உதாரணத்துக்கு தான் அடியு சொன்னது. ஏன்னா ஒரு சிம்மன்றது எங்க, அத போய் ஒரு கிராம சிம்மம் சுனகங்கள் அவைகளை அவைகளை போய் சிம்மத்தோட நம்ம ஒப்பிடலாமா? நாமெல்லாம் அப்படிதான் இருக்கோம். சுனாமிவ புரோடாசா அப்படிங்கிற தேசிகன் உதாரிக்கிறார், புரோடாசத்தை தேவதைகளுக்கு கொடுக்கணும், அத போய் நாய்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இது நம்மளுடைய இது. அதனால நமக்கு சமமா பெருமாளை பார்க்கலாமா? அதுக்கோசரம் நம்மளை தான் துடிக்கிறோம், பெருமாளை துடிக்கல. நம்மளை சொல்றதுக்கோசரம் தான் அது. நம்மளை பார்த்துட்டு ஜீவன் உபாசகன், உபாசகனையே பிரம்மமா நினைக்கிறது அப்படின்றது எவ்வளவு பெரிய அபச்சாரம் அது. பெருமாள் மாதிரி சுவாமி இருக்கார் அப்படின்னு சொல்றோம், ஆனால் அவர் பெருமாள் ஆயிடுவாரோ? பெருமாள் மாதிரி கல்யாண குணங்கள் இருக்கு அவருக்கு, அப்படின்னு தான் அர்த்தம். அத மாதிரி நீங்க திருஷ்டி விதின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிரதீக உபாசனம் சொல்லணும். இந்த பிரதீக உபாசனத்தை போய் யாராவது ஏத்துப்பாள மோஷத்துல, மோஷ விஷயத்துல எனக்கு எது வேணுமோ அதுதான் நான் உபாசிக்கணும். எனக்கு பிரம்மன் தான் எனக்கு வேணும், பிரம்ம பிராப்தி தான் மோக்ஷனும், மோக்ஷமே பிரம்ம பிராப்தி தான் மோக்ஷம். அப்படி இருக்கச்ச பிரம்மத்தை விட்டுட்டு நான் வந்து என்ன பிரம்மமா நினைச்சு உபாதனம் பண்றேன், திருஷ்டி விதியா பண்றேன்னு சொன்னாக்க அது சரியா இருக்குமா? இன்னொன்னு, நாம அஜ்ஞானத்துல உழந்துட்டு இருக்கோம்.
அஞ்ஞானத்துல இருக்கிற சமயத்துல அந்த அஞ்ஞானத்தை விட்டு வெளிக்கிளம்பி நல்ல ஞானத்தை அடைஞ்சி சோதனத்தை பண்ணி மோட்சத்தை அடையணும். இதுதான் நமக்கு சுரூபம். அந்த சுரூபம் இருக்கிற சமயத்துல அதை விட்டுட்டு பிரம்மத்தை உபாசிக்காம ஒரு ஜீவனையே பிரம்மமான நினைச்சுன்னு உபாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு தப்பு. அதனால இது மோட்சார்த்தமாக அனுட்டிக்கப்பட வேண்டிய உபாசனம். அந்த உபாசனத்துல திருஷ்டி விதிங்கிறது வரவே வராது, வரவே வராது. அதனால அந்த யுக்தியும் சொல்லக்கூடாது. இன்னொன்னு, நானே பிரம்மன் சொல்லிட்டு போறேனே, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னாக்க, ஒருத்த வந்து தத்துவஜானியா இருக்கான். தத்துவஜானின்னா என்ன அர்த்தம்? வேற எதையுமே பிடிக்காதவன், வேற எதையும் உனக்கு பிடிக்காது, தத்துவஜானி. இந்த திருஷ்டி விதிகள்லாம் என்ன பண்ணணும்னாக்கா அல்பமான பழங்களை தான் கொடுக்கும். அல்பமான பழத்தை போய் ஒரு மோக்ஷார்த்தி விரும்புவானா? அல்பமான பலன்களை மோட்சார்த்தி விரும்பவே மாட்டான். நம்ம சொல்றோம் பாருங்க, ஏற்கனவே சொல்றோம், கொக்கை போல் இருப்பான், கோழியை போல் இருப்பான், உப்பை போல் இருப்பான், உம்மை போல் இருப்பான் பராசரப்பட்ட சொன்ன அதை பார்த்து, ஓடு மீன் ஓட உருமீன் வரமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு. அந்த மாதிரி தானே நம்ம பார்க்கணும். நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வேண்டியது இல்லையே. அல்பமான விஷயங்களை சிவகிருஷ்ணன் ஆசைப்படக்கூடாது, ஆசைப்பட மாட்டான். அதுதான் சிவகிருஷ்ணன் லட்சணம். நம்ம அர்த்தகாம பிராளா இருக்கக்கூடாது. நாம் எப்படி இருக்கணும்? மோட்சார்த்த பிராளா இருக்கணும். மோட்சத்தை காட்டிலும் வசதி நமக்கு எதுவுமே கிடையாது. சிவகிருஷ்ணன் சுரூபமே அதுதானே. அப்படி இருக்கச்ச இந்த மாதிரி அல்பமான பழங்கள் எல்லாம் அவன் வீதராகன், அவனுக்கு இந்த மாதிரி அல்பமான பழங்களே பிடிக்காது. சொல்ல போனாக்க ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, பழத்தை கூட நான் சமர்ப்பிச்சுறேன், எனக்கு பலன் வேண்டாம். பலன் கூட அவன் அதீனம்தான், எதுவுமே எனக்கு வேண்டாம். அகம் மத்ரக்ஷண பருவ மத்ரக்ஷண பலந்ததான் நம்ம, நானே எனக்கு இல்லை, நானே அவனுக்கு தான், என் ரக்ஷண பரமும் அவனுக்கு தான், அதனுடைய பலனும் அவனுக்கு தான், எனக்குன்னு எதுவும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி எப்படி உபாசனை வரும்? அதனால இந்த நீங்க சொல்ற திருஷ்டி விதியும் இங்க வராது. அதனாலேயே தான் நான் பிரம்மமாக இருக்கிறேன், சஹா அகம் அஸ்மி, சஹா அவன், அகம் நான் இருக்கிறேன், அவன் நானாகவே இருக்கிறேன், நானே பிரம்மம் அப்படின்னு சொல்றதும் வரவே வராது. சுரூபைக்கும் என்னைக்குமே ஒத்துக்கூடாது, அதுவும் வராது. அதனால என்ன பண்ணணும்? தினம் நான் வேற, பெருமாள் வேற, அப்படிதான் உபாசனம் பண்ணணும். நமக்கு பின்னமாக இருக்கணும் பெருமாள். நம்மளை காட்டில் வேறுபட்டவனாக எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கான், நம்மளை காட்டில் வேறுபட்டவனாக இருக்கான், அப்படிதான் பார்க்கணும். அகம் பிரம்மாஸ்மின்னு இந்த அதிகரணத்துல சாதிக்கப்படக்கூடிய ஆகாரம், உபாசன ஆகாரம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து மூணாம் அத்தியாயம் மூணாம் பாதத்தில் பார்த்துருக்கோம், ஜீவாத்ம சுரூபத்தையும் உபாசிக்கணும். ஏக ஆத்மன சரீரே பாவாக்கு அப்படின்னு சரீரே பாவாதிகரணம் அந்த அதிகரணத்துல சொன்னச்சே, இப்ப நாம் அனுபவிக்கிறவே கர்த்திருவம் போக்திருத்தம் முதலானவைகள் அவைகளை நினைச்சுட்டு உபாசனம் பண்ணணுமா? வேற எப்படி பண்ணணும்? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது கர்மகிருதமானது. இந்த லோகத்துல நாம இருக்கிறதுனால இந்த கர்ம கர்ம விஷயாலா போயிட்டோம். அதனால நம்ம போக்தா, கர்ம பலத்தை அனுபவிக்கிறோம். அதனால கர்ம பல போக்தாவா இருக்கும் நாம. அந்த கர்ம அனுஷ்டிக்கிறவாளா இருக்கும் கர்த்தா, அது கர்ம விஷயத்துவத்தினால் அதெல்லாம் இருக்கு.
அதனால அது தேவையில்லை, அது பண்ணவே வேண்டாம். அத மாதிரி நினைக்க கூடாது. வேற என்ன பண்ணணும்னா, யஷ ஆத்மா அபகத ஆத்மான்னு பெருமாளுடைய சுரூபம் ஜீவனுக்கு தாரவித்திய பிரஜாபதி வாக்கியத்துல சொல்ற வாக்கியம், ய ஆத்மா அபகத பாத்மா விஜய விமர்த்தியோ அப்படின்னு இருக்கு. யஹ ஆத்மா அப்படின்னு ஆரம்பிச்சு எட்டு குணம், பரமாத்மாவுக்கு எப்படி எட்டு குணமோ அந்த மாதிரி இந்த ஜீவனுக்கும் எட்டு குணம் இருக்கு. அந்த ஆகாரத்து தான், அதுதான் மோட்ச திசையில வரப்போறது. நாலாம் அத்தியாயம் நாலாம் பாதத்துல முதல்ல அறிகிறனமே அதான் அதெல்லாம் சொல்ல போறாரு. அதனால அந்த எட்டு குணங்களை வச்சிருந்தா உபாசிக்கணும்னு ஏற்கனவே சொல்றேன். அதனால ஜீவாத்மாவை கூட உபாசிக்க வேண்டியது, உபாசனத்துல ஜீவாத்ம சுரூபத்தையும் சேர்த்துண்டு உபாசிக்கணும், தியானிக்கணும் அப்படின்னு நம்ம சித்தாந்தம். அதுல இப்ப என்ன விசாரம், எப்படி உபாசிக்கிறது? ஜீவாத்மாவுக்கு நான் சரீர, பரமாத்மாவுக்கு நான் சரீரமா இருக்கேன், ஜீவாத்மாவுக்கு எம்பெருமான் சரீரியா இருக்கான், ஆத்மாவாக இருக்கிறான், அப்படி உபாசிக்கணுமா, அல்லது அகம் பிரம்மாஸ்மின்னு உபாசிக்கணுமா, அல்லது வேற வேறையா உபாசிக்கணுமா அப்படின்னு தான் இங்க கேள்வி வந்தது. அப்போ இவன் வந்து துவைதவாதிகள் எல்லாம் சொல்ற, அது வரவே வராது. அத்வைதிகள் சொல்ற மாதிரியே வராது. ஏன்னா பிரம்மமே ஜீவன் சொல்ல முடியாது, அதெல்லாம் கண்டனம் பண்ண போற இருப்போம். இந்த அஞ்சு ஸ்லோகத்துக்குள்ள மூணாவது ஸ்லோகம் நாலாவது ஸ்லோகம் எல்லாம் வரப்போகுது, அது அழகா சாதிக்க போறேன். அதனால அந்த இது வராது. சரி, சரீராத்ம பாவம் வருமானாக்கா அது கூட வரக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா, நான் வேற அவன் சரீரமா இருந்தா கூட என்ன, சரீரம்ன்றது பொதுவா சரீரத்தினுடைய இயல்பு வேற, சரீரியான ஆத்மாவனுடைய இயல்பு வேற, அவன் சுபாவமே வேற வேற தானே. அப்படிச்சா அதை எப்படி உபாசிக்க முடியும், ரெண்டுத்தையும் ஒண்ணு அகம் பிரம்மாஸ்மின்னு? அதனால அதுவே வேண்டியது இல்லை. அப்படி பண்ணினாக்க அதுல ஒரு விரோதம் இருக்கு. அகம் அப்படின்னு சொல்றோம், பிரம்மாஸ்மின்னு சொல்றோம். இப்ப அகம்ன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம், பிரம்ம சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? அகம்னாக்கா ஜீவன் அர்த்தம் சொல்லணும். அது மாதிரி பிரம்மன்னாக்கா பரமாத்மான்னு அர்த்தம் சொல்லணும். ரெண்டுத்துக்கும் ஐக்கியம் வராதுன்னு சொல்லிட்டோம், சுரூப ஐக்கியம் வரவே வராது. பின்னாடி அதை சொல்ல போற. இப்ப வேற என்ன சொல்றது, அகம்னாக்கா சரீரம்னு அர்த்தம், அதாவது பிரம்மத்தினுடைய சரீரம், பிரம்மன்னாக்கா பரமாத்ம சுரூபம் அப்படின்னு சொன்னாக்கா என்ன, நான் சொல்லிக்க வேண்டியவன், நான் சரீரமா இருக்கேன்னு சொன்னாக்கா முக்கிய அர்த்தம் வரல, முக்கிய அர்த்தமே வரல, முக்கியார்த்தம் வரல. என்னன்னா இது கவுனார்த்தம் மாதிரி போயிடுச்சு. முக்கியார்த்தம் அகம், லோகத்துல அகம்னா என்ன அர்த்தம், நான் அப்படின்னு சொல்றோம். அந்த நான்ன்றது போயிட்டு முக்கியார்த்தமான நான் அப்படிங்கிறது போயிடுச்சு. இங்க வேற என்ன நிக்கிறது, என்னுடைய ஆத்மா அல்லது அவனுடைய சரீரம் இப்படி எல்லாம் நம்ம கல்பிக்கும்படியே ஆயிடுறதுன்னு அவ கேட்கிறான். அதனால அதுவும் விரோதமா போயிடுச்சு. இப்படி விரோதமா போயிடுச்சுனாக்கா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதனால சாமானாதிகரண்யம் முக்கிய அர்த்தமா வராது. அதனால இது கிரமமா பார்த்தோம்னாக்கா எல்லாமே விருத்தமான கல்பமா இருக்கு. சுரூபைக்கியமும் சொல்ல முடியாது, திருஷ்டி விதியும் சொல்ல முடியாது, சரீராத்ம பாவம் சொன்னாக்கா அகம் சப்தத்துக்கோ அல்லது பிரம்ம சப்தத்துக்கோ ஒன்னுத்துக்கு தான் முக்கிய அர்த்தம் எடுத்துக்க முடியும். இன்னொன்னுத்துக்கு கல்பித அர்த்தம் அல்லது கவுன அர்த்தம் அல்லது அமுக்கிய அர்த்தம் இப்படிதான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டோம்னாக்கா அது வந்து சரியா அமையாதே, அது சரியாவே அமையாது. அதனால முக்கியார்த்தம் சொல்லணும் அப்படின்னாக்கா அகம் அப்படின்னா நான் ஜீவன், பிரம்மன்னாக்கா பரமாத்மா, வேறுபட்டது வேறுபட்டது தான், அதை எப்படியாவது கல்பிச்சு தான் சொல்லணும். அதை விட்டுட்டு சுரூபைக்கியமோ திருஷ்டி விதியோ அல்லது இப்ப சொன்னமே சரீராத்ம பாவம் இதுவோ எதுவுமே சித்திக்காது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம்.
அதனால அகம் பிரம்மாஸ்மின்றது ஆகாரமே தப்பு அப்படின்னு புறப்பட்டு சொன்னான். இப்ப சித்தாந்தி பதில் சொல்ற, ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, சரீராத்ம பாவம்ன்றது ஸ்ருதி சொல்றிருக்கு. ஸ்ருதி சொல்றிருக்கிறதுனால அதை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இன்னொன்னு, நாங்க சொரூபைக்கியம் சொல்றதா நாங்க ஒத்துக்கவே இல்லை. சொரூபைக்கியம் நாங்க சொல்லல, ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுதான், சுரூப ஐக்கியம்தான் அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லை. நாங்க ஒரு இடத்துலயும் அந்த மாதிரி சொல்லல, அதுவே பிராந்தி தான். சுரூபைக்கியம் சொன்னா அது பிராந்தி. யார் இப்போ நம்ம லோகத்துல பேசுறோம்? உத்தர வர நம்ம மாத்துக்கு இந்த வஸ்துவை நான் எடுத்துக்கிட்டேன், என்ன நிமிடிக்க நீ என்ன அசலான நீ எடுத்துக்கிய அப்படின்னு கேட்கிறோம். சரி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அசலானான்னு கேட்டோம் அப்படின்னா நம்ம என்ன, ரெண்டு பேரும் ஒண்ணு, அந்த இடத்துல ரெண்டு பேரும் ஒண்ணு இல்லையே, ரெண்டு பேரும் ஒண்ணு கிடையாது. அதனால சுரூபைக்குமே சொல்ல முடியாதுங்க. அசலானான்னு கேட்டா என்ன அர்த்தம், நம்ம ரெண்டு பேரும் அவ்வளவு அந்யோன்யமா இருக்குமே. ராமசுக்ரீவையோ ஐக்கியம் தேவியேவம் சமஜாயத்த அப்படின்னாரு திருவடி. ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஐக்கியம் உண்டாச்சு அப்படின்னு சொன்ன. ஐக்கியம்னாக்க சுரூபைக்கியமா, சர்வலோக சரணியனான ராமனும் சுக்ரீவ மகாராஜனும் ஒன்னா ஆயிடுவாளா? ஐக்கியம் வந்தது அப்படின்னு அப்ப சொல்றது ஐக்கியம்னு வால்மீகி முனிவர் சொன்னார், அனுமான் சொல்றதா சொல்றே சொன்னார். என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அப்படின்னா சுபாவைக்கியம் சொல்லலாம், சுரூபைக்கியம் கிடையாது, சுபாவைக்கியம். அவளுடைய கஷ்டம், ராமனுடைய பத்னி பிராட்டி அவளை அபகரிச்சின் போயிட்டான் அவன், சுக்ரீவனுடைய ஆம்பியா ருமா அவளை வந்து வாலி அபகரிச்சுட்டான். இந்த மாதிரி விஷயங்கள்னால ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு இருக்கா, அந்த மாதிரி ஒரு ஐக்கியம் இருக்கு. மற்றபடி சர்வாத்மனா சுரூபிக்கும் சொல்ல முடியுமா? இத வந்து நான் சொன்ன உதாரணம் இல்லை, அது சுவாமி தேசிகன் நியாய பரிசுத்தில இதை நிறைய சொல்ற. காரியகாரண பாவமா ஒத்துக்கலாம் ஐக்கியத்தை, சுரூபிக்கும் கிடையாதுங்க. காரியகாரண பாவம், சரீராத்ம பாவம், ராஜாவே ராஷ்டிரம், இந்த ராஜ்யமே ராஜாதான் அப்படின்னாக்கா ராஜாவே ராஜ்யம் ஆயிடுவானா? என்ன அர்த்தம், இந்த ராஜா இல்லைன்னா ராஜ்யத்துக்கு கஷ்டம், அந்த மாதிரி அர்த்தம். அத மாதிரிதான் இந்த ஐக்கியத்துக்கு தான் அர்த்தம் சொல்லணும். மொத்தத்துல சுரூபைக்கியமே சொல்ல முடியாது. அதனால நாங்க சுரூபைக்கியத்து சொல்லவே இல்லை. சரி, திருஷ்டி, திருஷ்டி விதி அப்படின்னா அதுவும் நாங்க சொல்லவே இல்லையே. எங்கேயுமே திருஷ்டி விதியெல்லாம் நாங்க சொல்லவே இல்லை. ஏதாவது இந்த இது மாதிரி மோட்ச உபாசனம் இருக்கே அதுல திருஷ்டி விதி கிடையாது. திருஷ்டி விதியா இருந்ததுதான் என்ன ஆகும்னாக்க மோட்ச சாதனமா அது ஆகாது. சாதாரணமா ஒரு ராஜா வேலைக்காரனை பார்த்து ராஜான்னு சொன்னோம்னாக்க அது வந்து மோட்ச சாதனமும் ஆகுமா? அது மோட்ச சாதனமா ஆகவே ஆகாது. அதனால மோட்ச சாதனமா அது ஆகாது. ஆகவே திருஷ்டி விதியெல்லாம் மோட்ச சாதனம் கிடையாது. ஆகவே நாங்க திருஷ்டி விதியையும் ஒத்துக்கவே இல்லையே. நாங்க ஒத்துந்தாதானே நீ கேட்க முடியும்னே, நாங்க அதை ஒத்துக்கவே இல்லை. அதனால அதுவும் கிடையாது. அதனால இந்த இடத்துல அகம் பிரம்மாஸ்மின்னு உபாசனம் பண்ணணும். இதுல அத்வைதிகள் சொல்ற மாதிரி சுரூபைக்கியமும் கிடையாது. ஆனா திருஷ்டி விதியும் புறப்பட்டு கேட்ட மாதிரி திருஷ்டி விதியும் கிடையாது. இதை நாங்க ஒத்துக்கவே இல்லை. வேற என்ன சொல்ற அப்படின்னாக்க, நமக்கு அந்தரியாமியா எம்பெருமான் இருக்கான், அதுதான் அனுசந்தானம் பண்ணணும். இதெல்லாம் லோகதிருஷ்ட பிரகாரம்னு எதுவும் கேட்கக்கூடாது. நம்ம வந்து சாஸ்திரமே நமக்கு பிரமாணம். சாஸ்திரம்னா வேதம்னு அர்த்தம். இந்த வேதம் தான் நமக்கு பிரமாணம். வேதம் என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துக்கணும். லோகத்துல வந்து உடம்பு அப்படின்னு சொன்னாக்கா எது சரீரமா இருக்கும், கை காலு கண்ணு மூக்கு இது மாதிரிலாம் சொல்றோம். இந்த அவயவங்கள்லாம் சேர்ந்தது தான் உடம்பா இருக்கு.
எங்கேயாவது ஒரு ஜீவனுக்கு இன்னொரு ஜீவன் சரீரமா இருக்கானா, அல்லது ஒரு ஆத்மாவுக்கு இன்னொரு ஆத்மா சரீரமா இருக்கானா? பெருமாளுக்கு போய் நம்மளாம் ஜீவன்கள்லாம் சரீரம்னு சொல்றது எப்படி? அச்சேதனத்தனா சொல்லிட்டு போலாம், ஆனா பெருமாளுக்கு சொல்ல முடியுமா? அப்படின்னுட்டு சில பேர் கேட்கிறார். வாஸ்தவம் அதாவது இந்த சரீராத்ம பாவம்ன்றது ரெண்டு விதமானது. திவ்யமங்கள விக்கிரகத்தை சொல்றது ஒரு சரீரத்தை சொல்றது. அது இன்னொன்னு என்னன்னாக்கா, ததேக தாரியம், ததேக நியாமியம், ததேக சேஷம் அப்படின்னு சொல்றோம் பாருங்கோ, அந்த சரீரம் இது. அதாவது அவனாலேயே தரிக்கப்படுவதாகவும், அவனால் அவனுக்கு மட்டுமே நியாமியமாகவும், அவனுக்கு மட்டுமே சேஷமா இருக்கிறது எதுவோ அது சரீரம் அப்படின்னு அர்த்தம் பண்றோம். அது ஜீவனுக்கும் ஒட்டி வரும், இந்த அச்சேதனத்துக்கும் ஒட்டி வரும், எல்லாத்துக்கும் அது சமநிலையம் ஆகிடும். அதுதான் நாங்க சொல்றோம். அதை விட்டுட்டு நாங்க விபரீதமானலாம் சொல்லவே இல்லை. அதனால இது வந்து தர்மி கிராக பிரமாணம், இந்த ஸ்ருதி இதை மாதிரி சொல்றது. அதனாலதான் நபூத சங்க சம்ஸ்தானோ தேகோஸ்ய பரமாத்மனா, பெருமாளுக்கு நம்மளா சரீரமா இருக்கும். அது மாதிரி பெருமாளுக்கு திவ்யமங்கல விக்கிரகம்னு இருக்கு. அந்த திவ்யமங்கல விக்கிரகம் நமக்கு இருக்கிற மாதிரி பாஞ்ச பௌத்திக தேகம் இல்லை, அது அப்ராகிருதமான தேகம். அது அந்த திருமேனி அப்ராகிருதமானது, அதுல இந்த பிரகிருதி சம்பந்தமே கிடையாது. அத மாதிரிதான் அங்கெல்லாம் சொல்றோம். அதனால இந்த மாதிரி அந்தர்யாமி பிராமணங்கள் நமக்கெல்லாம் பகவான் சரீரியாக இருக்கிறான், ஆத்மாவாக இருக்கிறான், அந்தர்யாமியா இருக்கிறதுனால தான் இதெல்லாம் சித்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகள் சொல்றது. அதனால பகவான் இதை மாதிரி நம்ம அனுசந்தானம் பண்ணணும். எங்க பெருமாள் எனக்கு அந்தர்யாமி, அவனுக்கு நான் சரீரம், நான் சேஷம், நான் நியாமியம், நான் தாரியம், இந்த மாதிரி சிந்தனை பண்ணணும். அது கூட எப்படி? பரமார்த்தமா இருக்குது. பரமார்த்தம்னா என்ன அர்த்தம்? உண்மையா இருக்கு, ஏதோ கல்பிக்கல, உண்மையானது. அது பொய் என்ன? பொய் என்ன? உண்மையானது. உண்மையான விஷயத்துல போய் அதை போய் நம்ம உபாசனம் பண்ணினோம்னாக்கா அதுதான் மோட்ச சாதனம். ஒரு வேலைக்காரனை பார்த்து நீ ராஜா மாதிரி இருக்கேன்னு சொன்னாக்கா அது பொய், உண்மை இல்லை, ராஜா மாதிரி படிச்சுட்டு இருக்கான். அதனால அவ்வளவுதான், ஒரு கவனமா ஏற்றி சொல்றது. அந்த மாதிரி இப்ப நம்ம சொல்லலையே, எனக்கு அந்தர்யாமியா இருக்கவான் பகவான் அப்படின்றது அது உண்மை. இதனு பிராவிஷது ததனு பிரவிஷ்ய சத்தியச்சா பவத்து உபந்த சொல்றது. எல்லாத்தையும் சிருஷ்டிச்சான், சிருஷ்டிச்சு எல்லாத்திலையும் உள்ள போகணுன்னா உள்ள போகணுண்டு சேதனம்னு அவனுக்கு பேர் வந்துருத்தான், அச்சேதனம்னு அவனுக்கு பேர் வந்துருத்தான். என்ன அர்த்தம்? சேதன சரீரி, அச்சேதன சரீரின்னு பேர் வந்தது. அவன் அந்தரியாமையா இருக்கிறதுனாலதான் அதெல்லாம், அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது வந்து இதுல என்ன விரோதம் இருக்கு? இது ஸ்ருதி சொல்றது. அதுதான் அகம் அஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, சோகம் அஸ்மி அப்படின்லாம் சொல்றது இதுதான். இந்த மாதிரி உபாசனத்தை சொல்றதுக்கு தான் இது வந்தது. சரி, அப்படி நீ சொன்னியானாக்க இன்னொரு விரோதம் வருது. அகம் அப்படின்னாக்க என்னதான் சொல்லும்? அது வந்து எனக்கு அந்தராத்மாவா இருக்கக்கூடிய எம்பெருமான் பரியந்தம் நீ சொன்னியானாக்க, அப்ப என்ன சொல்ற சப்தமானது பகவான் பரியந்தம் சொல்றதுன்னு சொல்லிட்டியே, அது பகவானுக்கு தானே அது போறது. அப்போ முக்கியார்த்தம் போயிடுச்சு, அமுக்கியார்த்தம் தானே இங்க சித்திக்கிறது. அதை எப்படி எதுக்க முடியும்? அது தப்பு இல்லையா? அப்ப முக்கியார்த்தம் போயிட்டு கவுனார்த்தம் வந்துடுச்சு. கவுனார்த்தத்தை சொல்றதுக்கு ஒத்துப்பாளா? முக்கியார்த்தம் சித்திக்கிச்சு, முக்கியார்த்தம் தானே ஏத்துக்கணும். கவுனார்த்தத்தை எப்படி ஏத்துக்கலாம்? அது தப்பு அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் பண்ற பூர்வபக்ஷிகள். அதற்கு சமாதானம், சரி இப்ப லோகத்துல நம்ம பாக்குறோம், ஒருத்தனை பார்த்து சொல்றான் அயம் மனுஷியான்னு ஒருத்தன் சொன்னான். ஒரு மிருகம் போயிட்டு இருக்கு, ஒரு பசுமாடு போறது, இயம் கௌஹு
ஒரு எருது மாடு போகுது, அகம் அயம் ரிஷபகா, எருமை போச்சுன்னா அயம் மகிஷகா அப்படின்னு சொல்றோம். அவர் அயம் பக்ஷி, இப்படிலாம் லோகத்துல பிரயோகம் இருக்கு. இப்ப இந்த பிரயோகம் இருக்கே, அயம் மனுஷ்யா அயம் தேவா, இவன் மனிதன் இவன் தேவன், இது பக்ஷி இது மிருகம் இது சிம்மம் இது பசுமாடுன்னு சொல்ற மொழியோ, இதெல்லாம் எதை சொல்லித்து? அந்த பசுமாட்டினுடைய உடம்ப சொல்லித்தா, அல்லது பசுமாட்டினுடைய ஆத்மஸ்வரூபம் இருக்கே அதை சொல்லித்தா? இது எதை சொல்லித்து அப்படின்னாக்க, உடம்ப வண்டி சொல்ல முடியாது. ஐயன் மனுஷியாக கச்சதீனா, இந்த உடம்போட கூடிய மனுஷன்தான் போறான், ஆத்மா தான் போறது அங்க. இல்ல இல்ல உடம்பு தான் போறதுன்னு சொன்னாக்க, அப்போ ஒத்தன் மரணத்தை அடைஞ்சுட்டான். மரணம் அடைஞ்சவன் நடந்து போவானா? நடந்து நடக்க முடியாது. அங்க உள்ள ஆத்மா இருக்குதான் நடக்க முடியறது. ஆத்மா உள்ள இருந்தால் அவன் நடக்க, அந்த உடம்பானது நடக்கிறது. இல்லாத போனா நடக்கவே முடியாது. அதனால இப்ப அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன்? அயம் மனுஷ்யா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மனுஷ்ய சரீரின்னு அர்த்தம். இந்த மனுஷ்ய சப்தத்துக்கு சரீரத்துலதான் அர்த்தம். ஆனால் அந்த சரீரத்தை உடைய மனுஷ்ய பரியந்தம் லோகத்துல சொல்றோம். நாராயணன் பேசுறான் அப்படின்னு ஒருத்தர் சொல்ற, நாராயணன் பேசுறான்னாக்க என்ன அர்த்தம்? இந்த உடம்போட கூடின நாராயணன் பேசுறான் அர்த்தம். ஆனா நாராயணன் யாருக்கு? ஆத்மஸ்வரூபத்துக்கு பேர் இல்லை. இந்த உடம்போட கூடின ஆத்மாவுக்கு தான் அது பேர். ஆத்மாவுக்கு அது பேரே இல்லை. அந்த உடம்போட கூடின ஆத்மாவுக்கு தான் அது பேர். நாராயண எத்தனையோ நாராயணன் இருக்கலாம், அதனாலதான் ஒரே நாராயணன் கிடையாது, பல நாராயணன்கள். காரணம், அவாவா பேர் வைக்கிறா அந்தந்த உடம்புடையவாளுக்கு. அதுல போய் நாம வந்து என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த உடம்போட கூடின ஆத்மாவுக்கு தானே நாராயணன் பேரு. அதனால தேவகான்னு சொன்னாக்கா தேவ சரீரம், அதை உடைய ஒரு ஆத்மா அவனுக்கு தேவன் பேரு. மனுஷியா சொன்னாக்கா மனுஷ சரீரம், அந்த சரீரத்தை உடைய ஒரு ஆத்மா அவனுக்கு மனுஷன் பேர். இப்படிதான் கிரமம் போறது. இதுதான் கிரமம். இந்த கிரமத்துல தானே இது போகணும். அதனால இவன் அந்த அந்த கிரமத்தை விட்டு, அது மாதிரிதான் இங்கேயும் அகம்னு சொன்னாக்கா நான் பகவானுக்கு சரீரம். நான் பகவானுக்கு சரீரமா போயிட்டதுனால இந்த சரீரத்தோட கூடின எம்பெருமான் பேர் தான் அகம்னு அர்த்தம். அகன்றது அதான் அர்த்தம். இன்னைக்குதான் 13வது அத்தியாயம் 2வது ஸ்லோகத்துக்கு கீதா பாஷ்யத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். அந்த காலக்ஷேபத்துல நீ சாயங்காலம் சொல்லிட்டு இருந்தேன். காலக்ஷேபம் பண்றதுக்கு இந்த விஷயத்த விசாரம் பண்ற எம்பெருமானார், ஒரு ஆத்மா இருக்குன்னாக்க அந்த ஆத்மாவுக்கு இவ்வளவு தூரம் நம்ம அர்த்தம் சொல்றோம். ஜீவன் சொன்னாக்க ஜீவசரீரி, ஜீவசரீரி வந்து ஏற்கனவே 2வது அத்தியாயத்துல சொல்றேன். எந்த சப்தத்தை சொன்னாலும் சரி, பரமாத்ம பரியந்தம் அது போகணும். பரமாத்ம பரியந்தம் போனாதான் அது சரியா அன்வயிக்கும். அன்வயிக்கும், இல்லாத போனா அன்வயிக்காது அப்படின்னுட்டு சித்தி இது வந்து சித்தாந்தம் இருக்கா. இது நம்ம அனுபவம் வந்து கல்பிக்கல. இந்த சரீராத்மத்தை சொல்லக்கூடிய வேத வாக்கியங்கள், உபநிடத் வாக்கியங்கள், அந்த வாக்கியங்கள்லாம் அது மாதிரி சொல்றிருக்கு. அதை கொண்டு சொல்றோம். அதனால லோகத்துல தேவன் மனுஷ்யன் மிருகம் ஸ்தாவரம்ன்ற சொல்ற சப்தங்கள்லாம் அந்தந்த சரீரத்தோட கூடின அது உள்ள இருக்கக்கூடிய ஆத்ம பரியந்தம் தான் லோகத்துல பிரயோகம் இருக்கு. அதை பூர்வபக்ஷியம் ஒத்துண்டுதான் ஆகணும், சித்தாந்தியம் ஒத்துண்டுதான் ஆகணும். அந்த மாதிரிதான் இங்கேயும் அப்படித்தான். ஜீவவாச்சியான அகம் சப்தம் கூட ஜீவனுக்கு அந்தரியாமியா இருக்கக்கூடிய எம்பெருமான் பர்யந்தம் போகணும். அதனால பரமாத்ம விஷயத்துலதான் முக்கிய அர்த்தம். ஜீவ விஷயத்திலாம் ஜீவ விஷயத்துல நிற்க கூடாது. இது அபரியவசான விருத்தின்னு சொல்றார். ஒரு சப்தத்தை சொன்னாக்கா அந்த சப்தத்தை வந்து சங்கோஜப்படுத்தணும் லோகத்துல. பசுமாட்டை எடுத்துன்னு வா, நான் பசுமாட்டை தான் எடுத்துன்னு வரான். அவனுக்கு பசுமாட்டு வண்டிதான் அர்த்தம் தெரியும். உள்ளுக்குள்ள எம்பெருமான் உட்காந்துருக்கான்னு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்.
ஆனால் உண்மையில் எப்படி நம்ம பேசுறதுனா லோகத்துல அபரியப்தான ஒரு முடியல இன்னும் சப்தத்தினுடைய அர்த்தம் சங்கோச்சம் பண்ணிட்டோம். ரொம்ப சூக்ஷமா பார்த்தாதான் பரமாத்ம பரியந்தம் ஒவ்வொரு சப்தம் இருக்கு, அதுதான் முக்கியமான அர்த்தம். லோகத்துல நம்ம சொல்ற சப்தங்கள் அர்த்தங்கள்னா அதெல்லாம் கவுனார்த்தங்கள், இதெல்லாம் நிஷ்கர்ஷக சப்தங்கள் சொல்றாரு. நிஷ்கர்ஷக சப்தம்னா என்ன அர்த்தம், நம்ம பசுமாடு அப்படின்னா பசு, அதை நம்ம வைலட்சண்யம் தெரியணுமே, வேறுபாடு தெரியணும், மனிதனுக்கும் மாடுக்கும் வேறுபாடு தெரியணும். அப்ப நம்ம இந்த சப்தத்தை சொன்னாதான் நமக்கு புரியும், அதனால இது சொல்றது அது. ஆகவே பரமாத்ம பரியந்தம் முக்கியமா இருக்குது அது. அதனால இதுதான் பிராமணன் க்ஷத்ரியன் அந்த மாதிரி ஜீவ அப்படின்னாக்க என்ன ஆகும் தெரியுமா, இந்த பிராமணையும் க்ஷத்ரியன் லோகத்துல சொல்றோம், அப்ப ஜீவ விஷயத்துல அது முக்கிய அர்த்தமே இல்லாம போயிடும். ஏன்னா அந்த பிராமண சரீரம் இருக்கவே நான் பிராமணன் பேர், எனக்கு க்ஷத்ரிய சரீரம் தான் க்ஷத்ரியனுக்கு க்ஷத்ரியன்னு பேரு. நீ இந்த மாதிரி சரீர வாசி சப்தங்களை ஆத்மவாதி பரியந்தம் சொல்லணும், ஆத்ம பரியந்தம் சொல்லணும், அது நீ ஒத்துக்கலைன்னாக்க உனக்கு என்ன ஆகும், லோகத்துல வந்து பிராமணன் சொன்னாக்க அப்ப பிராமணன் அந்த ஜீவனை சொல்றதோ அது இல்லைன்னு ஆயிடும். அது நீ ஒத்துப்பியா, நீ என்ன ஒத்துந்தான இருக்க லோகத்துல பிரயோகம் இருக்கே லோகத்துல, அதனால விபரீதமா போயிடும். அத மாதிரிதான் இங்கேயும் அப்படிதான், அது எல்லாம் பரமாத்ம பரியந்தம் எல்லா சப்தங்களையும் அர்த்தம் சொல்லணும். அதனால முக்கியமான அர்த்தம் தான் இங்க வருது, முக்கியமான அர்த்தம் தான் இது. அந்த ஆகாரம் மாத்திரம் வேறுபட்டது அது, அவ்வளவுதான். ஆகாரம் வேறுபட்டதுன்னா என்ன அர்த்தம், தேவதைன்னாக்க வேறுபட்ட ஆகாரம், மனுஷன்னாக்க வேறுபட்ட ஆகாரம், மிருகம்னா வேறுபட்ட ஆகாரம், வடிவம் வேற வேற இருக்கு, அதுக்கு அந்தரியாமியா இருக்கான். அதனால எல்லாம் சரியா சமன்வயம் ஆயிடுத்து. ஆகவே அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம், எம்பெருமானுக்கு நான் சரீரம், ஆக அகம்னாக்க எனக்கு அந்தரியாமி, பிரம்மசப்தத்துக்கு சுத்தமான பிரம்மஸ்வரூபம், என்னை சரீரமாக உடைய எம்பெருமான் பரமாத்மா பிரம்மம் அப்படின்னு தான் உபாசனம் பண்ணணும் அப்படின்றதுதான் முக்கியமான அர்த்தம். அதனால நீ எல்லா வேத வாக்கியங்கள்லயும் விபரீதமா நீ அர்த்தம் பண்ணிட்டேன்னாக்க அப்ப முக்கிய அர்த்தம் பரமாத்மா பரியந்தம் சொல்லணும். துவைதிகளோ அத்வைதிகளோ விசிஷ்டாத்வைதிகளோ எல்லாருமே அனைத்து சப்தங்களும் பிரம்மவாசகம் ஒத்துட்டார். ஆனால் அவாவ அந்த விளக்கிற செயலி இருக்கு பாருங்க, உபபாதன பிரக்ரியா, அதுல மாத்திரம் பேதம் இருக்கு. நாம சொல்றது அனைத்து ஸ்ருதிகளுக்கும் சாமரஸ்யம் சொல்றோம், சமமான கதி, பேதஸ்ருதி அபேதஸ்ருதி கடகஸ்ருதி இந்த மூணு ஸ்ருதியுமே ஒன்னா சேர்ந்து நமக்கு சொல்றது. அதனால அந்தரியாமித்து ஸ்ருதிக்கும் பிராபல்யம், வேதஸ்ருதிக்கும் பிராபல்யம், அவேத ஸ்ருதிக்கும் பிராபல்யம், எல்லாம் சமன்வயமா ஆயிடுறது. அதை விட்டுட்டு இவா சொல்ற மாதிரி ஒத்துந்தோன்னு வச்சுக்கோங்க, அத்வைதிகள் சொல்ற மாதிரி, அப்போ பேதஸ்ருதினா அடிபட்டு போயிடும், கடக ஸ்ருதியும் அடிபட்டு போயிடும். அதாவது சரீராத்ம பாவத்தை போதிக்கிற அந்தர்யாம ஸ்ருதி, அந்தர்யாமித்து போதக ஸ்ருதிகள் இருக்கே அவைகளும் அடிபட்டுடும், பேதஸ்ருதியும் போயிடும். வேதிகள் சொல்ற மாதிரி சொன்னாக்க அபேத ஸ்ருதியும் அந்தரியாமித்துவ ஸ்ருதியும் போயிடும், அடிபட்டு போயிடும். அப்போ வேதத்திலேயே ஏகதேசம்தான் பிரமாணம், ஏகதேசம் அப்பிரமாணம் நீங்க சொல்லிடுவீங்க, அது தப்பு. எல்லாம் பிரமாணம் நமக்கு ஆரம்பநாதி இருந்த சாத்திருக்கார், சர்வஸ்ருத்தி ஐக்கரஸ்ய பிரணைபிகி, சர்வஸ்ருத்தி ஐக்கரஸ்யம் நம்மளால சொல்லப்படுறது. இவன் எல்லாம் அப்படி சொல்லல, ஏகதேசத்துக்கு தான் வாழலாம் சொல்றான், அதனால அது தப்பது. ஆகவே அகம் பிரம்மாஸ்மின் தான் இந்த உபாசனத்தினுடைய ஆகாரம். அதுல அகம் சப்தத்துக்கு அந்தர்யாமி பரியந்தம் போகணும், அந்தர்யாமி பரியந்தம் போகணும்.
இதுவரையும் போக கூடாது, வெறும் ஜீவன்லயே நின்றக்கூடாது, அந்தர்யாமி பர்யந்தம் தான் போகணும். அதுதான் சரியான அர்த்தம். அப்பதான் சர்வஸ்ருதி ஐக்கரசியம் வரும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிறேன். இப்போ ஸ்லோகம் செய்யும். ஜீவாத் அத்தியந்த பின்னஹ சவிபுரபிததே லக்ஷணை சாதனாந்தைஹி முக்கியத்துவோபாசனேஸ்மின் முஷித தமசின பிரம்ம திருஷ்டியா யுக்தி தத்வஜ்ஞே வீதராகே ததிஹன கடதே சோகமஸ்மித்யுபாஸ்திஹி தன்ன ஸ்வாத்மாந்தராத்மனி அஹமிதி வசசோபி அத்ர முக்கிய பிரவர்த்தே. ஜீவாத் அத்தியந்த பின்னஹா சஹா விபுஹு, ஜீவனை காட்டிலும் சர்வாத்மனா வேறுபட்டவன் சஹ விபுஹு. ஏன் அவன் விபு, நாமெல்லாம் அணு, நம்மளாம் அணுசுரூபமா தான் இருக்கும், அவனும் விபு பறந்திருக்கிறவன். உடல் மீசை வீரன கரந்தெங்கும் பறந்துடன் எல்லோடதையும் வியாபிச்சிருக்கிறவன் அவன். அந்த வயசு சர்வம் வியாப்பி நாராயண சுதகா, அதனால எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கிற விபுவான எம்பெருமான் இங்க, இந்த ஜீவன் அணுவா இருக்கக்கூடிய ஜீவன் இங்க. அதனால ஜீவாது அத்தியந்த பின்னகா சஹ விபு அபிததே லக்ஷணைஹி சாதனாந்தை. மூணு அத்தியாயம் சாதனம், மூணாவது அத்தியாயம், ரெண்டாவது அத்தியாயம் அவிரோத அத்தியாயம், முதல் அத்தியாயம் சமன்வய சமன்வய அத்தியாயம். அப்ப சமன்வய அவிரோத சாதனாந்தை, இந்த மூணு அத்தியாயத்தினால லக்ஷணைஹின்னு அத்தியாயங்கள்னு அர்த்தம். லக்ஷண சப்தத்துக்கு அத்தியாயம் பேர். பாஷ்யக்காரரே அங்கங்க சொல்லுவார் பதுத்தம் சேஷ லக்ஷணே அப்படின்வர். சேஷாத்தியாயம்னுட்டு பூர்ணிமாம்சையில மூணாவது அத்தியாயத்துக்கு பேரு. அதனால லக்ஷணம்னாக்கா அத்தியாயம்னு அர்த்தம். முதல் மூணு அத்தியாயங்கள்னால சமன்வய அவிரோத சாதனம் சாதனாந்தையும் சாதிச்சிருக்க. அந்த அத்தியாயங்கள்னால ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன் எம்பெருமான், அப்படிப்பட்ட விபுவானவன் அவன் அப்படின்னு அபிததே சொல்லியாரு. அதனால அணுவும் விபுவும் ஒன்னா ஆக முடியுமா? அகம் அஸ்மின்னு எப்படி வரும்? அகம் பிரம்மாஸ்மின்னு வராதே. சரி, இல்ல இல்ல, திருஷ்டி விதியா இருக்கட்டும்னாக்க அதுக்கு பதில் முக்கியர்த்த உபாசனே முஷித தமசி. முஷித தமசி அதாவது அஜ்ஞானம், தமசுனாக்க அஜ்ஞானம். அஜ்ஞானத்தின மாட்டின் முழிக்கிற அவத்த அவன் போய் இந்த மாதிரி இதை பண்ணுவானா? முக்கியத்துவமான உபாசனத்துல போய் இவன் இது பண்ணுவானா? அது திருஷ்டி விதியை போய் அனுட்டிப்பானான். அவன் எப்படி பண்ணுவான் அத? என்ன சர்வ அஜ்ஞான நிவர்த்திக்கோசரம் தானே, அதுதானே முக்தி. அஜ்ஞானங்கள்லாம் போறது தானே முக்தி. அஜ்ஞானம்னாக்க ஞான விஷயத்திலையும் சரி கர்மா, அது எல்லாம் போகணும். கர்மாவனாலதான் நமக்கு அஜ்ஞானமே வருது, அவை எல்லாம் போகணும். அந்த மாதிரி போக வச்சுதான் இங்க சொல்றது அது. அதனால இப்போ சர்வ அஜ்ஞான நிவர்த்தி அதுதான் மோக்ஷம், அதுக்கோசரம் தான் உபாசனமே. அப்படி இருக்குச்சே, அதாவது அஜ்ஞானங்கள்லாம் போனது அதுல தானே வரும். அதுல போய் பிரம்ம திருஷ்டி அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? என்ன பிரம்ம திருஷ்டியாதி யுக்தி? பிரம்ம திருஷ்டின்றது சொல்லவே முடியாது. பிரம்ம திருஷ்டி தான் வரட்டுமே, இங்க திருஷ்டி விதி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால இது இந்த இந்த பட்சமும் தப்பு. அது மாத்திரம் இல்ல, இவனோ வீதராகன், தத்வஜ்ஞன், தத்துவத்தை தெரிஞ்சின்றவன். ராக அல்ப ராகங்க ஆசையெல்லாம் இவனுக்கு கிடையவே கிடையாது. அல்பமான விஷயங்களை இவன் ஆசை ஆசையே படமாட்டான், அப்படிப்பட்டவன் இவன். அதனால அப்படிப்பட்டவன் கிட்ட சஹா அகம் அஸ்மி இது உபாஸ்தி ந கடத்தை இக ந கடத்தை. இங்க வந்து இதுவே ஆகாது, பொருந்தவே பொருந்தாது. தத்துவஜ்ஞானம் அகம்
அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னாக்கா நீ வந்து பிரம்ம திருஷ்டி விதி அப்படின்னு சொல்லிட்டாக்கா இது அல்பமான பலன்கள் தான் அதுல கிடைக்கும். அதுல வந்து இது வரவே வராது, வரவே வராது. அதனால முடித்த தமசி சர்வ அஞ்ஞான நிவர்த்தியோட கூடின மோட்சத்துல போய், முக்கியார்த்தத்துல போய், மோட்சார்த்தத்துல போய், உபாசனத்துல இந்த மாதிரி பிரம்ம திருஷ்டி எல்லாம் வருமா? அது வராது. அதனால இந்த இடத்துல அகம் பிரம்மாஸ்மின்ற உபாசனம் வராது. முன்னாடி சொன்ன பாருங்க, அத்வைதிகள் சொல்றதோ நாம சொல்றதோ இத அது பிரம்ம திருஷ்டி விதியோ எதுவுமே வராதுன்னு, அது அத்தனையும் வராது. அதனால என்ன பண்ணணும், அவன் வேற நான் வேறன்னு பிரிச்சு பிரிச்சு தான் பண்ணணும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷம் சொன்னான். அதற்கு பதில் தன்ன, அது தப்பு. ஏன்? ஸ்வ அந்தராத்ம அந்தராத்மனி, ஸ்வ ஆத்ம அந்தராத்மன், தன்னுடைய ஸ்வரூபமான ஆத்மா இருக்கே ஸ்வாத்மா, தனக்கு அந்தராத்மாவா இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் தான் அந்தரியாமி. அவன்கிட்டதான் அகம்ன்ற சப்தம், அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னாக்கா அகங்கிற சப்தம் அவன்கிட்டதான் அன்வயிக்கிறது, அதுதான் வருது அது. அதனால இப்படி அகம்னாக்க எனக்கு அந்தரியாமியா இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன்கிட்டதான் அர்த்தம் வருது, பரமாத்மா கிட்டதான். அதுதான் அகம் சப்தத்துக்கு முக்கிய அர்த்தம். அதனால அந்த அர்த்தத்தை சொல்றாரு அகமிதி வச்ச சோபி. அவன் பொறுப்பட்டு கேட்டான், அப்படியானாக்கா அகம்ன்றது என்னதான் சொல்லும், பரமாத்மா பரிந்தம் எப்படி வரும் அப்படின்னு அவன் கேட்டான். அப்போ அமுக்கிய அர்த்தம் வந்துருமே, முக்கிய அர்த்தம் இல்லையே அப்படின்னு கேள்வி வந்துடும். அதுக்கு பதில் அது தப்பு, முக்கியார்த்தம்ன்றதே பரமாத்மா பரிந்தம் சொல்றதுதான் முக்கியார்த்தம். ஜீவனிலேயே நின்றுட்டோம்னாக்க அது முக்கிய அர்த்தமே கிடையாது. ஜீவாத்ம பரியந்தம் தான் இது வருது அப்படின்னு சொன்னாக்கா அது முக்கிய அர்த்தம் இல்லை, பரமாத்ம பரியந்தம் சொன்னாதான் முக்கிய அர்த்தம். இதை நாங்க சொல்லல, சூத்திரக்காரர் சொல்லிட்டார். சராசர உபாசிரயஸ்து சியாத், சரம் அச்சரம் எந்த சப்தமா இருந்தாலும் சரி பரமாத்ம பரியந்தம் சொல்லணும். தத்யபதேஷோ அபாக்தா, பாக்தகான்னாக்கா கவுனம்னு அர்த்தம், அபாக்தகான்னா கவுனம் இல்லை முக்கிய அர்த்தம், தத்பாவ பாவித்வாதுன்னு சூத்திரங்க. அதனால என்ன சப்தத்தை நீங்க சொன்னாலும் சரி பரமாத்ம பரியந்தம் தான் அர்த்தம் வரணும், அதுதான் முக்கியமார்த்தம் முக்கிய அர்த்தம். அந்த முக்கியமான அர்த்தத்தை விட்டுட்டு நீங்க சொன்னீங்களே ஜீவன் தான் அர்த்தம்னுட்டு, அதுதான் தப்பு. ஆகவே அகமிதி வசசோபி முக்கிய விருத்தி, அதனால முக்கியமான அர்த்தத்துல தான் வருது. அகமிதி வசசோ அர்த்த முக்கிய பிரவர்த்தி, அதுதான் முக்கிய அர்த்தத்துல தான் பிரவர்த்தி, அத்த முக்கிய பிரவர்த்தி தான் முக்கிய அர்த்தத்துல தான் பிரவர்த்தி, கவுன அர்த்தத்துல கிடையாது. அதனால அகம் பிரம்மாஸ்மின்னு உபாசனத்தினுடைய வடிவம், அதுல அகம் சப்தத்துக்கு அந்தர்யாமி பரியந்தம் அர்த்தம் கொண்டு போகணும், பிரம்ம சப்தத்தினுடைய அர்த்தம் பிரம்மஸ்வரூபம், இது ரெண்டுத்தையும் வச்சுதான் சொல்லணும். என்னையும் நான் விடக்கூடாது, என்னோட சேர்ந்த எம்பெருமானையும் விடக்கூடாது, அந்த சரீராத்ம பாவத்தையும் விடக்கூடாது, விசேஷ விசேஷி பாவத்தையும் விடக்கூடாது, பெருமாளையும் சுரூப திவ்யாத்ம சுரூபத்தையும் விடக்கூடாது, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு தான் உபாசிக்கணும், இதுதான் சுரூபம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறேன். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஜீவாத் அத்தியந்த பின்ன சவிபு ரவிததே லக்ஷணை சாதனாந்தை முக்கியத்தோபாசனேஸ்மின் மொழித தமசின பிரம்ம திருஷ்டியாதி யுக்தி தத்வஜ்ஞே வீதராகே ததிஹன கடதே சோகமஸ்மித்யுபாஸ்தி தன்ன ஸ்வாத்மாந்தராத்மனி அகமிதி வசசோபி அத்ர முக்கிய பிரவர்த்தே. கவிதாக்கியகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராய நமஹ.
கொஞ்சம் சமமான விஷயம் இது, பார்த்தோம்னா கவனிச்சு கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு.